இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஹாய் எவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். நேற்று வந்து முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், சிக்ஸ் சைட் ஒரு பேசிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுலேயும் நிறையா பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம உருவாக்குறது நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பெஷலாக ஒரு 7-8, அதாவது கிளாசிக்கலில் நீங்கள் எப்படி சொல்லலாம், தக்கீட தக்கத்திமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம எப்படி ஒரு பேசிக்காக உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபைல் போயிட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது நீங்கள் ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். பீட் மேக்கிங் பேட்டர்ன்ஸ் 7-8, இப்போ இது ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டேன். சாரி, நியூ ப்ராஜெக்ட் போங்க. எம்டி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ஓப்பன் பண்ணலாம் நான் சொன்னது, இல்லைனா நீங்கள் நம்ம இந்த ஃபைலில் போயிட்டு தான் 7-8 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல் உங்களுக்கு இது போல் ஒரு விண்டோ வந்துட்டோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெம்போ அது இருக்கட்டும், இந்த டைமிங் இருக்குது பார்த்துங்க, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் 4x4ல் இதில் எதுவுமே பண்ணுவோம், 6x8 வந்து 4x4லேயே ட்ரிபிளட் பண்ணலாம், பட் 7-8 நீங்கள் வந்து கம்பல்சரி இது போல் கொடுத்தாகணும். 7-8 கொடுத்துட்டு 7x8 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த மேலே 1, 2 குள்ளார் பாருங்கள் எத்தனை கோடு இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஃபஸ்ட்டு பீட், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 8 ஆஃப் பீட்ஸ், அதுதான் முக்கியம். 8னாலே கீழே இருக்கிற 8 வந்து ஆஃப் பீட்னு அர்த்தம். இங்கே ட்ரிபிளட்னு இருக்கு இல்லையா, இதை வந்து 1-8 வச்சுங்க. இப்போ வந்து ஓகே, இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், செலெக்ஷனில் இந்த பட் இப்படி பண்ணுங்கள். நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பாரில் வச்சுங்க, 7-8 ஒரு பார், ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது போல் இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து டிவைஸ் போயிட்டு F11 இங்கே இது போல் வரும், இதில் ஹேலியன் 1 கொடுத்தோன்னே இதில் வந்து க்ரியேட் வரும், ஸ்டீரியோ ஜிம் ஏன்னா நம்ம முன்னாடியே கொடுத்ததுனால அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து அந்த நேம் வரணும், வந்துருச்சுன்னா அது உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நேம் கொடுத்துருங்க, ரிதம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த விதத்தில் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி ஒரு கிளிக் உருவாகும். இதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா இது போல், ஏன்னா நான் ஏன் இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணாமல் இருக்குன்னா இந்த வீடியோ ரெக்கார்டர் அந்த ப்ளே டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே இருக்கிறதுனால நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது, அது சில இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் நான் வந்து இப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த பாருங்கள், இதுக்கு பேர் தான், இது லாஸ்ட் வீட்டில் சொல்ல முடியல, ஏன்னா அந்த ப்ராப்ளம் தான். இந்த இடம் வந்து உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கோடு வரும், இதை நீங்கள் எங்கே மூலம் இந்த ஏரியாவில் வச்சு நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற எதுவுமே இந்த இதில் இருந்தால், இந்த ப்ளூ கோடில் இருந்தால் உங்களுக்கு வரும், அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை வச்சிடுறேன். அடுத்து இது வந்து ப்ளே க்ரஷர், இது வந்து நீங்கள் மேலே இந்த லைனில் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வந்து நின்றுக்கும். இப்போ நான் வந்து இதையும் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன், இப்படி வச்சிட்டோம். இப்போ நான் வந்து ப்ளே கொடுக்குறேன், இந்த கிளிக் இருக்குல்லையே அதை ஆன் பண்ணிக்கங்க. ஸோ இது என்னென்னா இந்த சைக்கிள் ஆன் பண்ணிங்க, அப்போ தான் இந்த ஒரு பார் மட்டும் வரும். ஸோ இது இப்போ இந்த தாளத்தை நீங்கள் சொல்ல, தக்கீட தக்க தீமி, தக்கீட தக்க தீமி, தக்கீட தக்க தீமி. ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, நான் வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ப்ளே கொடுக்கலாம், என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இப்போ இது ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் C1 தான் வந்து நமக்கு இது பேஸ் இல்லையா, இப்போ இந்த இடத்துல வச்சுருங்க, ஏன்னா க்ரஷர் அந்த ப்ளூ வந்து எங்கே வைக்கிறதோ அங்கே தான். அதே போல் இந்த பாருங்கள் குவான்டைஸ் லிங்க், இதுவும் வந்து 1-8 வச்சுருங்க,
அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ தாக்கி தாக்க தீன் இந்த தா தாவோட தக்கீட தாக்க திமி அப்படி ஒன்று மூணு தா வருது தா தி இந்த இந்த இதெல்லாமே நீங்கள் பேசுன்னு வச்சுருங்க. அப்போ தக்கீட தாக்க திமி அப்போ தக்கீட தாக்க இங்கே வருது தா இன்னொரு தா அப்போ இங்கே ஒரு பேஸ் கொடுத்துருங்க. திமி தீ வந்து இந்த இடத்துல வருது அப்போ இங்கே ஒரு பேஸ் கொடுத்துருங்க. இப்போ தக்கீட தாக்க திமி தக்கீட தாக்க திமி 4x4லேயும் அப்படியா தாக்க திமி தாக்க ஜூனு அப்போ அதுமாரி ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த தா எங்கெங்கே வருதோ அது வைக்கலாம், தீ வரலையும் வைக்கலாம். பட் அது எப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய ஐடியாவுக்கு வச்சு தாக்கிட 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 இப்போ வருது இல்லையா சிக்ஸ் சைட்டில் அந்த தா வங்கலாம் வச்சுட்டிங்கன்னா அந்த கிக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வைக்கிறது. தாக்க தீமி தாக்கிட தாக்க தீமி இப்போ தாக்கிட அந்த தக்கீட தக்க தீமி இப்போ தக்கீட அப்படி இருக்கு இல்லையா அங்கே ஒரு டா வருது இல்லையா அங்கே ஒரு கிளா போய் தக்கீட தக்கீட தக்க தீமி தாக்கி தக்க தீமி தாக்கி தக்க தீமி தாக்கி இப்போ இந்த காவில் ஒன்று வைக்கிறோம் வச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து 18 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் வந்து 160 நான் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்துடும். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் தாக்கீட ஸோ இது போல் ஒரு பேசிக் உருவாக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு அந்த ஐ கார்ட்ஸ் வச்சுக்கலாம் ஒன்று. தாக்கீட அந்த தா அங்கங்கே வந்துச்சு அங்கே கூட வச்சுருங்க. அப்புறம் அப்படியே வச்சுக்கலாம். இது போல் நீங்கள் மூவ் பண்ணும்பொழுதே கூட உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கலாம். ஓகே ஸோ இது ஒரு பேசிக் உருவாகிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே இன்டகிரேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பெல் வைக்கலாம். இந்த பெல்லு ஒன்று வச்சுங்க. இந்த பெல்லு கொஞ்சம் சவுண்ட் வேணும்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபங்க்ஷன் போங்க வெலாசிட்டி 127 வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு பெல் சவுண்டு கிளியராக ஸோ இது போல் வச்சுருங்க. உங்களுடைய அந்த இதுதான் ஃபஸ்ட் இது போல் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் எது பண்ணுமோ நோக்கு இப்போ அந்த கிளிக்கை ஆஃப் பண்ணிட்டு இப்போ கேளுங்க. ஓகே இப்போ இந்த பாட்டு வந்து நீயா பேசிய நீயா பேசியது பேசியது ஆனந்த யாழை வீட்டுகிறாய் அப்படி அந்த வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு ஒரு 4 பார்க்கு வச்சுக்கலாம். டட இப்படி வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அது போல் இந்த டாம் ட்ரம்லாம் இருக்கும் இது போல் இருக்கு இல்லையா இது மாதிரி ஏதாவது ஒரு Thank you.
நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணி பாருங்க. ஸோ இது போல் ஒரு ஃபில்லின் கொடுத்துருங்க. ஃபில்லின் கொடுத்து அதை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு கலருங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ இது வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லென்த்தான ஒரு ரிதம். நீங்கள் இதில் இன்ட்ரோ ரிதமும் கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்டர்னாக மாற்றிங்க, பல்லவிக்கு ஒரு பேட்டர்ன் அப்படி பண்ணிங்க. ஸோ இதை நம்ம சொன்ன மாதிரி ஃபைல் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் ப்ராஜெக்டை. நான் வந்து 7 8 அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணுறது மாதிரி என்ன சொன்னேன், இங்கே வந்து இந்த சேனல் மாற்றணும். 10வது சேனல் தான் ரிதம். ரிதம் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் மிடி ஃபைல் 7 8 இங்கே கொடுத்துருங்க. மை 7 8 அப்படின்னு போட்டு கொடுத்துங்க. இல்லை நீங்கள் ஒரு பாட்டையே ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த ரிதத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிதம் தனியாக போகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து நீங்கள் கீபோர்டில் உங்களுடைய ஓன் அக்காமினேஷன் வச்சு பண்ணிக்கலாம். இந்த ரிதம் மட்டும் தனியாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம தொடர்ந்து இது போல் நிறைய பாடல்களோடையும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.